இந்த உலகத்தில் எத்தனை சிறப்புகள் இருக்கு, இயற்கைகள் இருக்கு, இயற்கை வளங்கள் இருக்கு, படைப்புகள் இருக்கு, விலை உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு, டைமண்ட் இருக்கு, வைரங்கள் இருக்கு, வைர கற்கள் இருக்கு, தங்கம் இருக்கு, கோல்டு இருக்கு, என்னென்னமோ ப்ரெஷியஸான விஷயம் இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு உங்களையும் வச்சா ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உங்களுக்கு எது ஆண்டவரே முக்கியம் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்வார், நீதான் எனக்கு முக்கியன்னுவார். நீதானுக்கு ப்ரெஷியஸ், நீதானுக்கு ஸ்பெஷல்னு சொல்வார். ஏன்னா ஆண்டவர் ஒரு யானைக்காக உயிரை கொடுக்கல, சிங்கத்துக்காக உயிரை கொடுக்கல, படைத்த கோல்டுக்காக, வைரத்துக்காக, வைடூரியத்துக்காக உசிரை கொடுக்கல, நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது தேவ குமாரன் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்கு தந்தபடியினால் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பதை இந்த உலகத்திலே அவர் நிரூபணம் செய்திருக்கிறார். இப்ப அது அவருடைய நிலைப்பாடு. ஆண்டவருடைய நிலைப்பாடு, ஆண்டவருடைய உறுதிப்பாடு என்னது? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாம்ராஜ்யங்களை முன்னாடி வச்சு அதில் நம்மளையும் வச்சா அவர் எதை தான் விசேஷமாக நினைப்பார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், யாரை தான் ஸ்பெஷலாக நினைப்பார்? இப்போ உங்களுக்கு, இப்போ உங்களுக்கு உங்கள் முன்னாடி வைர கற்கள், நெக்லஸ், கோல்டு, கோடு கொடியா பணம், காரு, பங்களா, சொத்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சு இன்னொரு பக்கம் கர்த்தரை வச்சா நம்ம என்ன சொல்வோம்? கர்த்தர் போகணும் தான், கர்த்தர் போகணும் தான். அப்படி வயிறு நக்லஸ், அல்லே லோயா, ஆமாம், அப்படியே ஒரு தங்க பிஸ்கெட்டை தூக்கி நாலு பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு, அல்லே லோயா, கர்த்தரெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், கர்த்தர் எங்கே போகிறார், இது போயிருமே, அல்லேலூயா. ஆனால் நமக்கு தெரியல, இது எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையே கர்த்தர் தான் தராருன்னு. அந்த பொருளை கொடுக்கறதே அவருடைய அருள் தான்னு பக்கத்துல பார்த்து சொல்லுவோம். இப்ப தெரியாது சிஸ்டர், இப்ப தெரியாது பிரதர், ஒரு நாள் வரும், அது 60+, 70+, 80+, 90+ வரும், அப்ப தெரியும் கர்த்தர் கிருபைதான் தாயி. ஆமா, அப்ப சொல்றத விட இப்ப சொல்லிட்டா ரொம்ப தேறிடுவோம், இப்பவே பெட்டராகிடலாம். அதான் சொல்றேன், எந்த நிலையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் அவர் உங்களை விட்டு கொடுக்காதவரா இருக்கிறதுனால நீங்க அவரை விட்டு கொடுத்துடாதீங்க. எந்த நிலையிலையும் அவர் நம்மளை இழக்க தயாராகவே இல்லை, அதனால நம்மளும் அவரை இழக்க ஒரு நாளும் தயாராயிடக்கூடாது பாருங்க. ஆனால் இந்த ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல நீ வாழும் பொழுது, இந்த உலகத்துல நீ வாழும் பொழுது நம்ம ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். எப்படி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்த விட என்னதான் அவர் ரொம்ப விசேஷமா நினைச்சாரோ இல்லையா? யோவான் 3:16 சொல்லுது இல்லையா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து இவனமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தந்து, உசிரையே தந்து, ஜீவனையே தந்து இப்படி அன்பு கூர்ந்தார். வேற யாருக்காகவும் அவர் அப்படி செய்யல. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? இந்த உலகத்திலேயே அவருக்கு யாருதான் பெஸ்ட்? நம்ம தான். அப்ப அது போல நமக்கு எப்படி இருக்கணும்னா, இந்த உலகத்திலேயே அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்டா இருக்கணும், அவர் தான் எனக்கு பெஸ்டா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்படி நீங்க தீர்மானிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை ஆயிரும். அப்படின்னா என் படிப்பிலையும் கர்த்தர் தான் ஃபஸ்ட்டு, என்னுடைய குடும்பத்திலையும் கர்த்தர் தான் ஃபஸ்ட்டு, என் டைம்லையும் கர்த்தர் தான் ஃபஸ்ட்டு, என் வேலையில் கர்த்தர் தான் ஃபஸ்ட்டு, என் வருமானத்தில் கர்த்தர் தான் ஃபஸ்ட்டு. இப்படி நீங்கள் வச்சு பாருங்கள் உங்கள் லைஃப்பில், நான் சொல்கிறேன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா முதற் கோணல் தான் முற்றும் கோணலாக மாறும், முதல் சரி சகலமும் சரியாய் மாறப்படும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பூமியில் நீ வாழும் பொழுது எல்லார் கண்களுக்கு முன்பதாக உங்க பிள்ளைகள் காண, உங்கள் கணவன் காண, மனைவி காண, உங்க சொந்தம் காண, உங்க உறவு காண, அவங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னா இந்த பூமியில கர்த்தர் உங்களை ஆனர் பண்ணுவார். அவங்களுக்கு தெரியணும், உங்க புருஷனுக்கு தெரியணும், உங்க மனைவிக்கு தெரியணும், உங்க பிள்ளைகளுக்கு தெரியணும், எங்க அம்மா கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க, எங்க அப்பா கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட் வைப்பாரு, என் பிள்ளைகள் கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தரை நீங்க மேன்மைப்படுத்தினீங்கன்னா, மறுதளிக்காம இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஆனர் பண்ணுவார், கர்த்தர் உங்களை சிறந்த இடத்துல வைப்பார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வாசிக்க கேட்போம்,
மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 10 32 வசனம், 33 வசனம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். மனுஷர் முன், 32 வசனம் போடுங்கம்மா. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கும் முன்னாடியே சோத்திரம் போடுறதல்ல, மனுஷர்களுக்கு முன்பதாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் அப்படின்னா, நம்ம சொந்தங்களுக்கு தெரியணும் இவங்க ஒரு கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றதுல வெக்கமே பட மாட்டோம், தைரியமா சொல்வோம். ஆனா மற்ற புறஜாதியார்கள், மற்ற விசேஷங்கள், மற்ற நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைபிள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெக்கப்படுவோம், கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறதுக்கு வெக்கப்படுவோம், அவங்களோடு கூட சேர்ந்து கொஞ்சம் ஏமாந்தா அந்த சடங்களே போய் சொருவிப்போம், கொஞ்சம் ஏமாந்தோம்னா கர்த்தரை ஈஸியாக என்ன பண்ணிடுவோம், கண்டுகாமல் போயிடுவோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் சொந்தங்களுக்கு முன்பதாக, உன் குடும்பத்துக்கு முன்பதாக, உன்னை சார்ந்தவர்களுக்கு முன்பதாக என்னை கனம் பண்ணு, என்னை அறிக்கை பண்ணு. சில வேளையில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லா இடங்களிலேயும் ஐ ஆம் எ கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துவுக்காக வாழக்கூடியவன், ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு ஆர்டினரியான ஒரு கிறிஸ்டியன் லைஃப் வாழல, நான் ஒரு ஸ்ட்ராங்கான கிறிஸ்டியன் லைஃப் வாழ்கிறேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உறுதியான ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவல் என்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்களே ஆனால், சில மனுஷங்கள் அதனால உங்களை அற்பமாக கூட நினைக்கலாம், துட்சியமா கூட நினைக்கலாம், இந்த பர்ற கிறிஸ்தவங்களாம் ரொம்ப ஒரு மட்டமாக கூட நினைக்கலாம், வெள்ளக்காரன் சோறு கொடுத்தான்னு சொல்லிட்டு மத மாறிய கூட்டம்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க பாருங்க நமக்கு. வெள்ளக்காரன் வந்து ரொட்டி தரான் பிரெட்டு தரான்னு சொல்லிட்டு மற்றவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க, ரொட்டி தரான் பிரெட்டு தரான்னு சொல்லிட்டு மத மாறின கூட்டம் இதுன்னு அற்பமாக பேசுகிறவங்களா இருக்காங்க பாருங்க. நீ அற்பமாக பேசு, நீ அசிங்கமாக பேசு, நீ கேவலமாக பேசு, நீ எவ்வளோ பேசினாலும் ஐ ஆம் ஏ கிறிஸ்டியன், நான் கிறிஸ்துவ நம்புகிற ஒரு பிள்ளை, ஆண்டவரை நம்புற ஒரு பிள்ளை, கர்த்தரை கனப்படுத்துற பிள்ளை, தேவனை மகிமைப்படுத்துற பிள்ளைன்னு சொல்லி எந்த சூழ்நிலையிலையும் எல்லார் மத்தியிலையும் நீங்கள் கர்த்தரை கனப்படுத்துவீர்களே ஆனால், அதனால சில கஷ்டங்கள் கூட உங்களுக்கு வரலாம், சில பேர் உங்களை மதிக்காம இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் கூட தடுக்கப்படலாம், உங்களை ரொம்ப மட்டமா கூட நினைக்கலாம், ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்காது. என்ன வசனத்தை கவனிங்க, நீங்கள் என்னை அறிக்கை செய்வீர்களே ஆனால், என்ன நீங்க கனப்படுத்துவீர்களே ஆனால், கர்த்தர் சொல்றாரு, நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக உங்களை நான் அறிக்கை பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ நன்மையான எல்லா ஈவம், யாக்கோபுவின் புஸ்தகம் 1 சொல்லுது, நன்மையான எல்லா ஈவம், உங்க ப்ரொமோஷனோ, உங்க வளமான எதிர்காலமோ, உங்க சுகமோ சந்தோஷமோ, எல்லா நன்மையும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நான் பார்க்குது இறங்கி வருது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நன்மை கவர்மெண்ட்ல இல்லைங்க, நன்மை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இல்லைங்க, நன்மெல்லாம் நண்பன் நம்பிக்கிட்ட இல்லைங்க, நன்மெல்லாம் பரம தகப்பன் பிதாவினிடத்தில் இருக்கிறது, அங்கிருந்து அது இறங்கி வருதா, அந்த அப்பா கிட்டே இவர் ரெக்கமெண்ட் பண்றாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ பாருங்க, நம்ம சாப்பிட்றதுலாம் பார்த்தீங்கன்னா, 4வது ரகம் 5வது ரகம் 6வது ரகம் ஃபஸ்ட் குவாலிட்டியில் நம்ம கிடைக்கிறதுல, ஃபுட்டில் நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவு தான் காசு கொடுத்து வாங்கினாலும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி நமக்கு கிடைக்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டிலாம் மிலிட்ரிக்கு போகுது, செகண்ட் குவாலிட்டியெல்லாம் விஐபிங்களுக்கு போகுது, தேர்டு குவாலிட்டியெல்லாம் பெரிய பெரிய அரசியல் பிரமுகர்களுக்கு போகுது, ஃபோர்த்து குவாலிட்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொழில் அதிபர்கள்கிட்ட போகுது, 5th, 6th, 7th என்று அவங்களாம் சாப்பிட்டு சாதாரணமாக இருக்கக்கூடிய கச்சை தான் நமக்கு கிடைக்குது. ஆனாலும் எப்படி இருக்கும் பாருங்க, நல்லா திம்ஸ் கட்ட மாதிரி. எப்படி தெரியுமா, நீ எல்லாருக்கும் முன்னாடி நீ சாப்பிடும் போது கூட ஒரு ஜோமண்ணி சாப்பிடும் போது
இதுனா இது புதுசா இருக்குது. ஜோ பண்ணி சாப்பிட்றேன், நீ என்ன வேணா சொல்லிக்கினா, நான் சோத்திரம் பண்ணி எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆகாரத்தை, கல்யாண வீடா இருந்தாலும் சரி, கருமாதி வீடா இருந்தாலும் சரி, சொந்தக்கார வீடா இருந்தாலும் சரி, அது நான் சொந்த வீடா இருந்தாலும் சரி, எங்கேயோ சோத்திரம் பண்ணி நான் சாப்பிடு, நீ சாப்பிடுற பத்தியா அப்படி நீ சோத்திரம் பண்ணும் போது அதுல ஒரு ஆசீர்வாதம் வருது தெரியுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிச்சனா சாப்பிடுறீங்க, சிக்கனா சாப்பிடுறீங்க, கிச்சனா சாப்பிடுறீங்க, சிக்கனா சாப்பிடுறீங்க, சிக்கனா சாப்பிடுறீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த சிக்கன்ல என்ன இருக்குது? சக்கை தான் இருக்குது. ஆனா நீ ஒரு போடுற பாரு, ஒரு சோத்திரம் அங்க வாயிலிருந்து என்ன வருது? சோத்திரம். பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் கிளாஸ்மேட், பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர் அறியாது, சோத்திரம் போடுதுரா, சோத்திர கும்பலு, அலேலியா கும்பலு, அலேலியா கோஷ்டிந்து, நான் நல்ல சந்தோஷமா சோத்திரம், ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் இந்த சிக்கனை ஆஸ்வதிக்கிறீரப்பா, என் ஆகாரத்தை ஆஸ்வதிக்கிறீரப்பா, அப்பம் தண்ணீரை ஆசீர்வதித்து பலவீனத்தை நீர் விளக்குறீர் அப்பா அப்படின்னு வெக்கப்படாம, கூச்சப்படாம, வேதனைப்படாம, நீ நாலு பேருக்கு முன்னாடி நீ பண்ற ஒரு சோத்திரம் இருக்குல்ல, அந்த சோத்திரம் இருக்குல்ல, அறிக்கை பண்றல, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதாவுக்கு முன்னாடி நான் அறிக்கை பண்ணுவேன், பிதா கிட்ட இருந்து ஒரு பிளஸிங்ஸ் வருது உனக்கு அப்படியே. அது சக்கையா இருந்தாலும் நான் சொல்றேன், அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா மாறுது இயேசுவின் நாமத்தினால. நீ சாதாரணமான ஆகாரத்தை தான் சாப்பிட, சாதாரணமான ஒரு வீட்டில் தான் நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வீட்டுக்கு நான் செக்யூரிட்டியை போட்டு வச்சுருக்கீங்க. ஆனால் வானத்தின் கீழ் வாழ்கிற எந்த மனுஷனுக்கும் கொடுக்காத ஒரு பெரிய பாதுகாப்பை பரலோக தேவாதி தேவன் உனக்கு கொடுத்துருக்கார் தெரியுமா? ஏன் நான் சொல்ற, எந்த அளவுக்கு உங்க வீட்டுல இருந்து துதின் சத்தம், ஸ்தோத்திரத்தின் சத்தம், ஆராதனின் சத்தம், நீங்க எங்க போனாலும் கர்த்தர் நல்லவர் என்ற சத்தம், யாருக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் ஒரு ஜோமணி சாப்பிடுற ஒரு சத்தம், எல்லா இடத்துலயும் தேவாதி தேவனை அறிக்கை பண்ணுகிற ஆண்டவரை துதிக்கிற அந்த சத்தம், சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்களே அவங்க என்ன நினைப்பா, என்னவனு நினைச்சுக்கிட்டேன், அவனையா சோறு போட போறான், நாளைக்கு உனக்கு ஆபத்துன்னு வந்தா கையை கட்டி வேடிக்கை பார்ப்பானே ஒழிய, உனக்காக அவன் எதையும் செய்ய போறதில்லை. உனக்காக இமயத்தில் இருந்தாலும் சமயத்தில் வருகிற ஒரு சர்வசக்தி படைத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவரை நான் யாருக்கு முன்னாடியும் விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவர் என்னை விட்டு கொடுக்காதவர், அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். விட்டு கொடுக்கிறவங்களை நம்ம விட்டு கொடுத்துடலாம், விட்டு கொடுக்காதவங்களை நம்மளை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அவர் எதை வேண்டுமையானாலும் விட்டு கொடுப்பார், ஆனால் உன்னை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டா. இல்ல, நிந்திக்கிறாங்க, அவமதிக்கிறாங்க, சில சிரமங்களை ஏற்படுத்துறாங்க, பரவாயில்ல, ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துங்க. இந்த சிரமங்கள் எல்லாம் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு சிங்காசனங்களாய் மாறும். நான் தேவனை மகிமைப்படுத்துறேன், என்ன மட்டம் தட்டுறாங்க, நான் சொல்றோமா, இந்த மட்டம் தட்டப்படுதல் எல்லாம் உங்களுக்கு மகிமையான ப்ரமோஷன் ஆக மாறும். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, இந்திரா காந்தி அம்மையார் அவங்க பிரதமராக இருந்த பொழுது இந்தியாவில் இருந்த ஒரு சட்டம், பல வகையான சட்டங்களில் ஒரு சட்டம், மிசா. இந்த மிசா சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கிறவர்கள், எதிராய் பேசுகிறவர்கள், எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள், அவங்களுக்கெல்லாம் விசாரணையே கிடையாது, அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு குமுறு குமுறுன்னு குமுறுவாங்க. நீங்க வந்து ஆளும் கட்சிக்கு நீங்க எதிரா இருக்கீங்க, நீங்க ஆளும் கட்சி அந்த பார்ட்டிக்குள்ள நீங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, விசாரணை எல்லாம் கிடையாது, தூயிர் போயிடுவாங்க உங்களை, எந்த ராத்திரி வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. அப்ப அந்த காலகட்டத்தில் எதிர்கட்சியில் இருந்த எல்லாருமே பயந்து மிரண்டு நம்மளை நாசப்படுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆளும் கட்சிக்கு மாறிட்டாங்க. ஆனா ஒரு சிலர் தான் எத்தனை காயம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், அவங்களாம் எதிர்க்கல, ஆனால் எதிர்கட்சியில் அவங்க ஸ்திரமாக இருந்தார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியே மாறினது, ஆளும் கட்சி எதிர்க்கிற கட்சி ஆயிட்டாங்க, எதிர்கட்சி ஆளும் கட்சியாக மாறினாங்க. இப்போ அந்த எதிர்கட்சியில் இருந்த தலைவர் பேர்லாம் சொல்ல விரும்பலை, அவர் என்ன தெரியுமா பண்ணார், மிசா சட்டத்தின் கீழ் என் கூட இருந்ததுனால கஷ்டப்பட்டவங்களாம் எத்தனை பேர் லிஸ்ட் எடுத்தாராம், லிஸ்ட் எடுத்து எல்லாருக்கும் ப்ரொமோஷன், எல்லாருக்கும் போஸ்டிங், எல்லாருக்கும் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தாராம். பக்கத்தில் பார்த்து சொல்லு, இப்போ நீ மைனாரிட்டியாக இருக்கலாம், சின்ன கூட்டமாக இருக்கலாம்,
ஆண்டவரை சொல்றதுக்கு நீ சங்கடப்படக்கூடிய ஒரு சாதாரணமான கூட்டமா இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அவர் நிமித்தம் நீ கஷ்டம் கூட படலாம், நீ பாடு கூட படலாம், காலம் மாறும் என்பதை மறந்து விடாதே, நாட்கள் மாறும் என்பதை மறந்து விடாதே. தேவனுக்காக நான் சிரமப்படுறேன், சத்தியத்துக்காக நான் உண்மையா வாழ்றதுனால நான் கஷ்டப்படுறேன்னா, தேவ பிள்ளையே சத்தியத்துக்காக கர்த்தருக்காக நீ உத்தமும் உண்மையுமா இருந்து பாரு. நாட்கள் மாறும், காலங்கள் மாறும், நீ மறுதளிக்காமல் இருந்தால் கர்த்தாதி கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை கனப்படுத்துவார், உன்னை ஆனர் பண்ணுவார். அப்படி சூழ்நிலைகள் மாறும். கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீங்க கர்த்தருக்காக நீங்க அறிக்கை செய்து அவருடைய நாமத்தை கனப்படுத்துறதில் நீங்க உண்மையும் உத்தமமா நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, நான் சொல்றேன் கர்த்தர் உங்களுக்காக இறங்கி கிரியை செய்வார். அப்படியே மாறும். நான் சொல்றேன், சில லாபங்களுக்காக, ஏதோ சில புகழ்ச்சிகளுக்காக கர்த்தரை ஒரு நாளும் விட்டு கொடுத்துடாதீங்க. ஏதோ நாலு பேரை நான் பாராட்டணுன்றதுக்காக கர்த்தருக்காக வாழ்ற அந்த சாட்சியின் வாழ்க்கை இழந்துடாதீங்க. நான் சொல்லட்டுமா, அந்த நாலு பேர் இல்ல, 4000 பேருக்கு மேலாக தேவாதி தேவன் உங்களை கொண்டு வருவார்கள்.